ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி அன்பு எங்கே. ஒரு ஆசிரியர் ஒரு 4 மாணவிகள் அழைச்சி அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அழகான பொருளை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து போன 4 மாணவிகளில் 3 மாணவிகள் திரும்ப வராங்க. அதில் முதல் மாணவி அழகான பூக்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்காக. இன்னொரு மாணவி, ரெண்டாவது மாணவி வண்ணத்து பூச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மூணாவது மாணவி பறவை குஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நாலாவது மாணவி ரொம்ப நேரம் கழித்து வெறும் கையோடு வராங்க. என்னன்னு கேட்டபோது, நானும் இந்த பூக்களெல்லாம் பார்த்தேன், ஆனால் அதை பறிக்க எனக்கு மனசு வரல. இந்த வண்ணத்து பூச்சியும் பார்த்தா அதை பிடிச்சி அதை கஷ்டப்படுத்த வேணாம்னு தோணுச்சு. அந்த பறவை குஞ்சையும் பார்த்தேன், தாய் பறவைக்கிட்டே இருந்து அந்த குஞ்சை பிரிக்க வேணாம்னு தோணுச்சு, எனக்கு வேறு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி முடித்ததும் அந்த ஆசிரியை அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு, இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்துறது தப்பு கிடையாது, ஆனால் அந்த அன்பை இன்னொருத்தவங்களை காயப்படுத்தி அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் இல்லையா, அது ரொம்ப தப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.